அண்மையில் பெரும் பரபரப்புக்கு இடையே நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பொன்னையன் பேசியது போன்ற ஆடியோ ஒன்று வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக நியூஸ்7 தமிழுக்கு பேட்டியளித்த பொன்னையன், கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகி நாஞ்சில் கோலப்பனுடன் தான் பேசியதாக வெளியான ஆடியோ போலியானது என தெரிவித்துள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மீது தமக்கு மிகுந்த மரியாதை உள்ளதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். திட்டமிட்டு என்னை கலங்கப்படுத்த வேண்டும், எடப்பாடியார் தலைமையில் இயங்குகிற இந்த புனித இயக்கத்துக்கு கலங்கத்தை உருவாக்க வேண்டும், குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சதித்திட்டத்தோடு மிமிக்ரி எந்தளவுக்கு வளர்ந்து விட்டது, ஹை டெக்னாலஜி என்பது நாட்டுக்கு எல்லோருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் கற்பனைகளை அவர்கள் ஒன்றாக இணைத்து ஒரு மிமிகிரியாக பேசியிருக்கிறார்கள். இது பெரிய சதித்திட்டம், மன்னிக்க முடியாத ஒரு பெரிய குற்றம். எனக்கு பெரிய மரியாதை இருக்கிறது, எடப்பாடியார் மேலும் மரியாதை இருக்கிறது, திரு வேலுமணி மேலேயும் தங்கமணி மேலேயும் மரியாதை இருக்கிறது, கேபி முனுசாமி மேலேயும் மரியாதை இருக்கிறது, திரு சி வி சண்முகம் இளவயதாக இருந்தாலும் மிகச்சிறந்த அறிவாளியாக செயல்படுகிறார், அளப்பரிய மரியாதை அவர் மீதும் எனக்கு இருக்கிறது. இந்த நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு மிமிகிரி பொய்யை ஏன் இப்படி வெளியிட்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் தொலைபேசியில் தம்மிடம் பேசியது பொன்னையன் தான் எனவும், மிமிக்ரி எதுவும் செய்யப்படவில்லை என்றும் கன்னியாகுமரி மாவட்ட அதிமுக நிர்வாகி நாஞ்சில் கோலப்பன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர், தொலைபேசியில் பொன்னையன் பேசியதற்கான முழு ஆதாரமும் தம்மிடம் உள்ளதாகவும் கூறினார். மொத்தமாக 17 நிமிஷம் அவர் ஏன்ட்ட பேசுனது, மொத்தம் அலோ அந்த ட்ரிங்கு போனது எல்லாம் சேர்த்து 17 நிமிஷம், அது வந்திருக்கிறது 12-13 நிமிஷம், அந்த 4 நிமிஷம் அந்த சிரிக்கிறது எடுக்கிறது ஏதோ எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி அது எல்லாமே வெளியில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பொன்னையண்ணன் வந்து மெமிக்ரி இது அதை மாற்றிட்டாங்க இதெல்லாம் சொல்லாமல், பொன்னையண்ணன் போல் அண்ணன் செங்கோட்டையன், அண்ணன் தம்பித்துறை அவர்கள், அண்ணன் தமிழ் மகன் ஹுசேன் அவர்கள், இவங்க எல்லாரும் முன்னுக்கு களம் இறங்கி வரணும். இந்த ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த இயக்கத்தை உடைக்கிறாங்க, இதை மீட்டெடுக்கிறதுக்கு நீங்கள் தலைமை தாங்கி வாங்க. நீங்கள்லாம் தலைமை தாங்கி கழகத்தை மீட்டவங்க. நான் உண்மையிலே சொல்ல போனீங்கன்னா, இதே அம்மாவுக்காக சேவல் சின்னத்தில் இதே இப்போ தலைமை கழகத்தில் அம்மா வீட்டில் 10 நாள் நாங்கள் வந்து ரோட்டில் படுத்து கிடந்தோம். தலைமை கழகத்தில் வந்து இதே போராட்டம் பண்ணியிருக்கோம். அன்னைக்கு ஒரு காலத்தில் ஜானகி அம்மையார் ஆட்சி கவுந்த பிறகு நாங்கள் வந்து இதே தலைமை கழகத்தை மீட்டெடுக்க நாங்கள் வந்தவங்க தான். ஒரு லாரியில் ஏற்றி கூட்டிகிட்டு வந்தார் திரு தமிழ் மகன் ஹுசேன், அவர் கூட நாங்கள் வந்து பயணித்தவங்க தான். அதனால் அவருக்கெல்லாம் அந்த வீரம் உண்டு, திறமை உண்டு. இன்றைக்கி அவைத்தலைவர் பதவிக்காகவோ அதுக்காகவோ நீங்கள் வந்து உங்களை வந்து மிரட்டுற ரேஞ்சிக்கு அடிபணியாதீங்க. செங்கோட்டையன் திறமை மிக்கவர், அவரும் அதே மாதிரி பின்வாங்கக்கூடாது.